இந்த கதை மூலம் தமிழ்நாடே மாற்றிருக்கான். எப்பயுமே சொல்லுவாங்க, நான் ரொம்ப பொங்கி பேசுவார், ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவார், ட்ரமாட்டிக்காக தான் பேசுவார் அப்படின்னா. நான் எப்பொழுதுமே அது ஒரு சத்தியமாக எடுத்துக்கிறேன். ஒரு மேடையில் வந்து பேசும்போது அடுத்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிட்டா நான் வந்து இந்த சமூகத்தை நான் நெருப்பு ஊற்றி கொளுத்துறேன்னு அர்த்தம். நான் மேடையில் பேசும் பொழுதாவது என் நாக்கில் உண்மை தவழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் நிறைய பொய் பேசுகிறோம், மேடையை விட்டு கீழே இருந்த பிறகு நண்பர்கள்ட்ட நிறைய பொய் பேசுகிறோம், ப்ரொடியூசர்கிட்ட நிறைய பொய் பேசுகிறோம், நடிகர்கள்ட்ட நிறைய பொய் பேசுகிறோம். இந்த மேடையில் உண்மை பேச மட்டுமே நான் வந்திருக்கிறேன். அவ்வளவு தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும் என்னுடைய ரத்தத்தை கொதிப்பு நிலையும் கொண்டு வந்தது இந்த படம். இந்த படத்தில் இது எதுக்கு கொட்டுக்காளின்னு வச்சான்னு தெரியல, எனக்கு நிறைய மீனிங் என்னமோ போகுது. நான் ரொம்ப நாளைக்கு முந்தி சிவகார்த்திகேயனுடைய படத்தில் ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கிராமத்தில் இருந்த பையன் மாதிரி உட்காந்துருந்தான். அறிமுகப்பட்டினாய், யாரா நீ தம்பி அப்படின்னா, சார் நான் தான் சபினோத். அப்படின்னா யார்ப்பா? இல்லை சார் நான் வந்து கூலங்கள். அப்படி ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க. சரி என்னப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? இல்லை சார் ஆயிரும் சார். ஓ அப்படியா, சரி என்ன பண்ண எடுக்கிற, அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன், கொஞ்சம் மெதுவாக. இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன்னா. அப்படியே யார்ப்பா மியூசிக்கு? பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஆர் சாட்டிங் வித் அன் அனதர் டைரக்டர். நான் கேட்குறேன் யாரா டைரக்ட், யாரா மியூசிக்கு அப்படின்னு. அப்படி சொன்னால் யாருமே மியூசிக் இல்லை சார். அண்ணா எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு, பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான்னு முறைச்சேன். அப்புறம் நான் வந்துட்டேன், வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்தோடனே அசிஸ்டன்ட்ஸ் கூப்பிட்டேன். இதே மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டேன், ஒரு பொறுக்கிப்பேன், கருப்பாக இருந்தான், ஒரு மாதிரி இருந்தான், பெரிய மாதிரி மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான். அப்படிலாம் எடுத்துடாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி நான் அசிஸ்டன்ஸுக்கு சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என்னை வினோத் செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் கிடச்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு. அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கழட்டி அடித்தான். நான் எல்லாரையும் செருப்பு கழட்டி அடித்தான்னா என்னை வெளியே போய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டேரக்டர்ஸ்லாம். அதை எப்படி பேசலாம், நாமளும் படம் தானே எடுத்துருக்கணும், அதனால் நான் மட்டும் இதை எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் செருப்பை கழட்டி அடித்தான். இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் மனசு பேசினேன். ஏன்னா இப்போ நான் ரெண்டு படம் பார்த்துட்டேன். ஒன்று மாரியுடைய வாழை பார்த்துட்டேன், அது ஒரு வாரம் பைத்தியமாக இருந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் தூங்காமல் உட்காந்து ஒரு 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 மூணு பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் நமக்கு நல்ல. இப்போ அதுக்கு முடித்து அந்த பைத்தியம் முடியும் தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம், இது பைத்தியம் இல்லை, இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு. அப்போ வந்து இந்த படத்தில் வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து ஒரு குருட்டாம்போக்கில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. The decision came out of his vision of cinema. அவன் எப்படி சினிமாவை ட்ரூத்ஃபுல்லாக பார்க்குறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மியூசிக் மூலயமா நம்ம சட்டையை அயன் பண்ணிடுறோம், நம்ம திரைப்படங்களை நம்ம அயன் பண்ணிடுறோம். அவன் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான். என் பாட்டியினுடைய அந்த இடுப்பை சுற்றி இப்படி உள்ள சுருகு பார்த்தீங்களா, அது வெளியே எடுத்தால் எவ்வளோ சுருக்கம் இருக்கும் அந்த முந்தானையில், அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவன் பார்க்குறான், அவ்வளோ ட்ரூத்து பார்க்குறான். இந்த படத்தை பற்றி நான் வந்து ஒரு நாலு நாள் கண்டினியூஸாக என்னால் பேச முடியும். ஏன்னா படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தவொடனே நைட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வழக்கம் போல் சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா, சூப்பர்ப்பா, நல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தோம்னா உஷாராக பேசுகிறது எப்படின்னு கேட்டால் வித்தியாசமாக முயற்சி செஞ்சுருக்கேன். அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும், பட் அப்படி சொல்ல முடியாது, போர் அடிக்குது எனக்கு கட்சியில். அந்த மாதிரி எதாவது பேசிட்டு போயிடுறது இல்லைன்னா நல்ல ஃப்யூச்சர் இருக்குப்பா அப்படின்றது. அப்புறம் ரொம்ப மோசமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது. நண்பர்களே, இங்கே வரும்போது யோசிச்சா நான் என்ன பேசணும், இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்,
ஏன்னா என் லைஃப்பில் இது வந்து ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். என் மகள் பிறக்கும்போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தப்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்னா, நிறைய பல்டி குட்டிக்காரனெல்லாம் அடித்தாச்சு. யூஸ்வலாக நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னா நான் அவுத்து போட்டு கூட நிற்கிறதுக்கு தயாராக இருக்கேன் இங்கே இந்த இடத்துல. ஏன்னா அப்படி தான் உரைக்கும். கை தட்டலாமே கொஞ்சம். ஒரு குத்து டான்ஸு, நேக்கட் டான்ஸ் இங்கே ஆடலான்ருக்கு. இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆவங்க, அதை டெக்ஸ்டா போஸ்ட் பண்ணி நீங்கள் அப்போ இந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம். இந்த கொடுமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் சமூகத்தில் வந்து அது இந்திய சமூகத்தில் வந்து ஒரு நல்ல படத்தை பார்க்குறக்கு, நல்ல படம்னா எப்படின்னா ரொம்ப ஃபிலாசபிக்கலான கொஸ்டின் அது. ஆமாம், நான் ரெண்டு நிமிஷம்லாம் பேசலாமா? ரொம்ப முன்னே தான் பேசுகிறேன் தேசியது. இடக்கு முடக்க அதை பேசினா பிரச்சனை ஆயிரும் உனக்கு. ஓகே, நல்ல படம் அப்படின்னாவே இவன் நம்ம நண்பர்கள், நம்ம 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 ரசிகர்கள், நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க வந்து, ஓகே புரிஞ்சிருச்சு. அதாவது வந்து பாலா சக்திவேலு, மிஷ்கின், ராமு, வெற்றி மாணவிகள் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போவோம். ஏன்னா சினிமா பார்க்க வர்றதே அவுத்து போட்டு ஆடுறதை பார்க்கறதுக்கு தான். சினிமாக்கு நிறைய பேர் நான் ஆடுறது, அதாவது அதாவது இன்னும் என்கிட்ட பேசுறாங்க, அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டிங்களே சார், அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார். நான் என்ன போட தான் செய்ய முடியும் சொல்லு. இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போகிறதில்ல. இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள் என்னுடைய சினிமா அப்படின்றத நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன் அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுன்னா வினோத்தை கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தமிடுறேன். நான் இளையராஜா காலை முத்தமிட்டுருக்கேன். நான் இளையராஜா காலை என்றைக்குமே தொட்டு கும்பிட்டதில்ல, நான் உதட கொண்டு போய் தொடுவேன். ஆக்சுவலாக இரண்டாவது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன். ஆக்சுவலி ஒரு படத்தை பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் எழுதுவோம். எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக. நான் இப்போ கூட வரும்போது என் தம்பிகிட்ட பேசிக்கின்னேன், ஒரு படம் வந்து நல்ல கதையாக இருக்கணும், என்டர்டெய்னிங்காக இருக்கணும், இப்போ மூணாவது தேவைப்படுது எக்ஸைட்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மூணுமே இந்த படத்தில் இருக்குது. என்ன ஒன்று, நீங்கள் பார்க்குறது உங்கள் பார்வையை வேறு மாதிரி வச்சு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசன்ட் டேஸில் இந்த கதைகளில் நான் வந்து இப்போ ரெண்டு கதைகள் வந்து நான் இந்த 10 வருடத்தில் திரைக்கதையில் படித்த வந்து எக்ஸ்ட்ராடனரி ஸ்டோரிஸ்னு சொல்லுவேன். ஒன்று 3 பில்போர்ட்ஸு, இன்னும் ஒன்று கெட் அவுட், ஜோர்டான் பீல்டு. அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்லுவேன். ஏன்னா அது மூணுமே எப்படின்னா, ஒன்று வந்து பிளாக் ஹாரர், இன்னும் வந்து ஒரு பெண்ணினுடைய தவிப்பு, தன் மகளை பறி கொடுத்துட்டு ஒரு பெண்ணினுடைய தவிப்பு. இந்த படத்தில் ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க. அவ்வளவு சிறந்த மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க. அந்த குடும்பம் பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க மாதிரி தெரியும். எனக்கு ரொம்ப அந்த பெண்ணோட அந்த குடும்பம் ரொம்ப நல்லதாக தெரிஞ்சது. வினோத் இந்த கேரக்டருக்கு வந்து வேற யாரோ பண்ணியிருந்தா நல்லா இருக்க கூட, நல்லா இருக்காதோ, நடிச்சிருவாங்களோங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகளாம் நடிக்க வச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து இரண்டு காட்சிகள் நான் சொல்லுவேன். பாலாஜி பாதி கதை சொல்லிட்டேன். ஆக்சுவலா நான் சொல்ல மாட்டேன் உன்னை, அதுக்கு அடிக்கணும் டே பாலாஜி, பாதி கதையை சொல்லிட்டேன். நீ நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்துல வந்து ஒரு சேவல் நடிச்சிருக்கு, அதான் முதல்ல பார்த்துருப்பீங்க. சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அந்த சேவலை அவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான். முதல் ஷார்ட்டாக நீங்கள் போட்டிருக்கான், நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது, நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சினிமாவில் வந்து, மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த 27 வருடத்தில் ரெண்டே ரெண்டு மொமெண்ட் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு மொமெண்ட் வந்து வெட்டி போட்டவன் இடத்துல வந்து ஒரு கிழவி வந்து பூ போடுறான். ரெண்டாவது மொமெண்ட் வந்து தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவினுடைய சிகரெட்டை வந்து குடிக்கக்கூடாதுன்னு கஷ்டப்படுறான். இந்த ரெண்டு மொமெண்ட்டும் 27 வருஷத்தில். இந்த படத்தில்
60 சீனுமே 60 மொமெண்டா பண்ணியிருக்கான். நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூழாங்கல்ல பார்த்தவொடனே, தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும். சிவகார்த்திக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, சிவகார்த்திக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு, அதுதான் கொட்டுக்காளி. இந்த படத்தில் நடித்தவர்கள் அந்த அனா பென் ஒருத்தர் நடிச்சிருக்கா தெரியல. தமிழில் இருக்க பெண்கள்லாம் இப்போல்லாம் நடிக்கவே வரதில்லை நல்ல படங்களுக்கு. சார் எனக்கு ரெண்டு பாட்டு இருக்கா, மூணு டான்ஸ் இருக்கா, தௌபா தௌபா தௌபான் அப்படி ஏதாவது டான்ஸ் ஸ்டெப்பு ஹூக் ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ தமிழில் பொம்பளைங்களே கிடையாது. அப்போ இங்கேருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு ஆனபெல்னு ஒரு சிறுக்கியை பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலாக ஒரு பேய் அரக்கி அவன். அவன் எத்தனை வார்த்தை பேசியிருக்கான்னா 1.5 வார்த்தை பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு வர பாடிட்டா அதுக்கு அடி, ஒரே அடி சூரி போட்டு ஒரு மணி நேரம் அடி என்ன அடிக்கிறான் போட்டவளை. இந்த சமூகம் அப்படித்தானே இருக்குது. ஒரு பெண் பாடக்கூடாதுல்ல, ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். அநேகமாக இந்த வருஷத்தினுடைய நேஷனல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சூரி, சூரியனுடைய எவல்யூஷன் கேரக்டர் ஆர்க். நான் சினிமாவில் தான் கேரக்டர் ஆர்க் பார்த்துருக்கேன். ஒரு கதையின் கதாநாயகன் ஃபஸ்ட்டு சீனில் வந்து மோசமாக இருப்பான், கடைசி சீனில் ஒரு பெரிய மகானாக இருப்பான். ஃபஸ்ட்டு சீனில் மகானாக இருப்பான், கடைசி சீனில் வந்து கொடுங்கோலனாக மாறிடுவான். இது ஒரு கேரக்டர் ஆர்க். இது சினிமாவில் தான், சாரி கதைகளில் தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையிலே சூரிக்கு நடந்திருக்கு. ஒரு கமேடியனாக உருவாகி எனக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறியிருக்கான். நான் அன்றைக்கி நைட்டு இரவு உட்காந்து பேசினேன், என்னடா மகனே நீ இப்படி, எங்கடா உனக்கு ஏதாவது அருள் கிருள் வந்துருச்சா, இல்லை காதில் ஏதாவது வந்து ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசரீரி கேட்டுச்சா, வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமா அப்படியே வெற்றிமாறன், அப்படியே கருடன், அப்படியே ராம். இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ராடனரி. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இரண்டு நடிகர்கள் நான் சொல்லுவேன், வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணேன், 67 நாட்கள் ஒர்க் பண்ணேன். ஒரு நாள் கூட எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படலை. அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு மேன்மையாக நேசித்து நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கான் இந்த படத்தில் சூரிய. அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் சூரியை தவிர வேறு யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது. சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான், நடிக்கவே முடியாது. இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான். அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்தில் இட்டு போறான். அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்தில் போயிட்டு நான் பயந்துட்டேன், கீழே கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போறான்னு பார்க்க ஆசையை வருது, டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே மேலேயே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பார்க்கறான். மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேலே. மொதல் சீனை வந்து அவன் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் கேமரா எட்டு போயிட்டு ஒரு அம்மா குளிச்சுட்டு அதை தலையில் தண்ணியை தொளிச்சுட்டு தன் மகள் இப்படி பண்ணிட்டாலே, மகள் இப்படி பண்ணிட்டேன்னு அவள் கோயிலுக்கு போகிறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டு. ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட் ஷாட்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே எடுக்கும் போதே அவன் அதோடைய கான்ஃபிடென்ட் சொல்கிறான், நான் என்ன மாதிரி படம் பண்ண போகிறேன், என்ன மாதிரி படத்தை நீங்கள் பார்க்க போகிறேங்கிறது அவன் பிச் பண்ணுறான். அந்த படத்தை பற்றி இன்னொரு தருணத்தில் நிறைய பேசலாம். ஏன்னா இங்கே வந்து மொத்தமே 4 டைரக்டர்ஸ் தான் வந்திருக்கோம். நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூட நிறைய பேசுவேன், என்னால் பேச முடியும். ஸோ சூரி இஸ் கிவன் அன் எக்ஸ்ட்ராடனரி. அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் சூரியை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரை நம்ம பார்க்கலாம். அது ஏன் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவன் மண்ணிலிருந்து அந்த வெறுங்காலிலிருந்து நான் பார்த்தேன். சூரிய செருப்பு போட்டுக்கணும், செருப்பு போடாமல் அவன் அப்படியே அதுக்குள்ளே ஒரு அதான் சொன்னாங்க, ஏதோ அந்த டீட்டெயில் வந்து கால் அதை வந்து சூரிய சொன்னதான் நல்லது, சூரிய சொன்னதாக தான் அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலி எப்படி அதை நடித்தான் அந்த குரலுக்காக. நான் அந்த கழுத்தில் இது பண்ணிட்டு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல உத்து பார்த்தேன், இந்த இடத்துல கழுத்து நரம்பு வந்து புடைக்குது. ஸோ நடிக்கலை அந்த இடத்துல,
ஹி டுக் ஸோ மச் ஆஃப் சின்சியர் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ் டு எக்ஸிபிட் சம்திங் எக்ஸ்ட்ரான்னு கேள்விப்பட்டேன். வந்து கூழாங்கல் பார்த்த உடனே சூரி விரட்டி போயிருக்கான் ராம் என்கிட்ட சொன்னான். ஆனால் கிட்டத்தட்ட டெய்லி ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி, ராமண்ணா கொஞ்சம் வினோத்த சொல்லுங்கள், அடுத்த படம் எந்த படமாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன கேரக்டராக நடிக்கிறேன். அதுக்காக சூரிக்கு நம்மளாம் கிளாப் பண்ணுவோம். அதான் ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை தேடி ஒரு சீனாக தான் நடிக்கணும்னு சொன்னான் பாருங்கள். அவன் ஒரு பெரிய மேதை தான், அவன் பெரிய மேதை தான் அவன். நண்பர்களே, இந்த படத்தில் இந்த படத்தை பற்றி நான் நிறைய சொல்ல முடியும், ஆனால் ஐ எம் நாட் வெரி ஷுர் ஹவு ஃபார் ஐ கேன் டாக். ஒரு மிகப்பெரிய அனுபவம் இந்த படம் வந்து. ஒவ்வொரு குடும்பமும் போய் பாருங்க. அதாவது மோசமான படங்களை நம்ம சில படங்களை நம்ம பார்க்குறோம், மோசமான காட்சிகளை நம்ம குழந்தைகளை கொண்டு போய் காட்டுறோம், மோசமான படங்களை இந்த இளைஞர்கள் போய் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து ஒரு ஆர்ட், வந்து போர்னோகிராஃபியும் ஒரு ஆர்ட் தான், அது யாரால எடுக்கப்படுறதுன்ற பொறுத்து. ஆனா இந்த படம் இந்த தமிழ் சமுதாயத்தை, எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் தமிழ்ல வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் அந்த ஏரியா நான் பேச வேணாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா இங்க பொலிட்டிக்கல் படம்ன்றது வந்து வேற வேற கருத்துக்களோட உலாவுது. ஆனால் ரொம்ப அமைதியாக ஒரு பொலிட்டிக்கல் படத்தை, மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபிலிமை வினோத் அசால்ட்டாக எடுத்திருக்கான். நண்பர்களே, நான் மீண்டும் கேட்குறேன், இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். பத்திரிக்கையாளர் இந்த படத்தை பற்றி மேன்மையாக எழுதணும். இந்த பத்திரிக்கையாளர்களுடைய மனசாட்சி நான் சொல்லுவேன். இந்த படத்தை நான் தேவராஜெல்லாம் நான் பார்த்தேன், 25 வருடம் நான் பார்க்குறேன். தேவராஜன் சினிமாக்காகவே வாழ்ந்து ஒரு கலைஞனாக, அதாவது ஒரு பத்திரிகையாளனாக இல்லாமல் ஒரு கலைஞனாகவே வாழ்ந்துருக்கேன். இப்போ நான் என் தம்பியை பார்த்தேன், அவன் வந்து எனக்கு குழந்தை பந்துருச்சன்னா அப்படின்னு சொன்னான். உங்களுக்கெல்லாம் பெரிய தர்மம் இருக்குது இந்த படத்தை பற்றி. இந்த படத்தை பற்றி நான் என்ன சொல்கிறேன், நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேசுங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை. ஐயா, இது வந்து உங்கள் தாய் மடி ஐயா, இந்த மடியை நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும். நான் ரசிகர்கள், சினிமாவை நேசிக்கும் ரசிகர்கள், ஒவ்வொரு தடவையும் சினிமா ரசிகர்களால், அந்த தாயுள்ளம் கொண்ட ரசிகர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மகா ஆளுமைகள் தான் பாரதராஜா, மணிரத்னம், பாக்யராஜ், பாலச்சந்தர், பாலா, வெற்றிமாறன், ராம், பாலாஜி சக்திவேல், இவங்கள்லாம் மகா உன்னதமான படைப்புகளை கொடுத்து மக்களிடையே அங்கீகாரம் பட்டு நீங்கள் தொட்டில் போட்டு தாளாட்டி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி தங்கத்தில் ஒரு தொட்டில் கட்ட வேண்டிய என் குழந்தை வினோத். கடைசி விவசாயி பார்த்துட்டு வந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். தியேட்டரில் 4 பேர் தான் இருந்தாங்க. ஒரு மகா உன்னதமான படைப்பு அது. அதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஏன் சார் ஃபாஸ்டாக இல்லைன்றாங்க. ஐயா, ஏன் ஒரே நாளில் குழந்தை பிறக்கக்கூடாது, ஏன் இயற்கை 10 மாதம் ஒரு தாயை சுமக்க வச்சுச்சு, ஏன் என்னுடைய பாட்டி மெதுவாக நடந்து போகிறாள், என் தந்தை இப்போ போன வாரம் இறந்து போனார், கை அப்படியே அவர் அந்த பாடியை குளிப்பாட்டும் போது நான் பார்த்தேன், அப்படி கையெல்லாம் சூம்பி போயிருந்துச்சு. அப்படியே அந்த குளிக்கில் வைக்கும்போது நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மண்ணை அள்ளி போடும்போது அந்த வாய்க்குள்ள தான் போச்சு. என்னை முற்றம் கொடுத்த, என்னை பார்த்து எப்பொழுதும் புன்னகை புரிந்த அந்த வாய்க்குள்ள அந்த மண்ணு போனதை நான் பார்த்தேன். நான் பார்த்த உலகத்தில் என் வாழ்நாளும் மிக முக்கியமான ஷார்ட்டாக அதை நான் பார்க்குறேன். நான் சொல்கிறது கொஞ்சம் கூட வெக்கப்பில்லை. அந்த மாதிரி ஒரு 600 ஷாட் இல்லை, மொத்தமே 150 ஷாட் இருக்கும். உண்மையும்
தெய்வத்தன்மையும் தாய்மையும் கொண்ட படம் தான் இந்த படம். தயவு செய்து கைவிட்டுறாதீங்க, சும்மாவது போய் பாருங்க. ஒரு சிகரெட் வந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எவ்வளோப்பா சிகரெட் பாக்கெட் இன்னைக்கு கிங்ஸு தெரியாது, நீ அடிக்க மாட்டியா, நீ மனுஷனே கிடையாது. யார் எவ்வளோ எவ்வளோ ஒரு சிகரெட் பாக்கெட்டு? ஆ 200 ருபீஸுங்க ஒரு சிகரெட் பாக்கெட்டு. ஒரு சிகரெட் பாக்கெட்டில் 20 சிகரெட் இருக்கா? 10 இருக்குது. 10 நாள் போச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. 10 சிகரெட் கொடுத்தா 10 நாள் போச்சு. நான் சிகரெட் நிப்பாட்டிட்டேன், இப்போ 10 நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ ஒரு குவார்ட்டர் வந்து அது 150 ரூபாலேருந்து 200 ரூபா, அது ஒரு வருஷம் போச்சு. இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம்ல, சாமிக்கு போய் நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறோம், அவ்வளோ உண்டியல் காசு போடுறோம், அவ்வளோ டொனேஷன் கொடுக்குறோம்ல. வினோத்து தான் என் சாமி, அவன் எடுத்தது தான் வந்து கடவுள். தயவு செய்து போய் பாருங்கள் நண்பர்களே. இந்த வாழ்க்கை ரொம்ப அலாதியானது. இந்த வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதில் ஒரு நல்ல விஷயந்தான் கொட்டுக்காலையில் நீங்கள் போய் தரிசிக்கிறது. அந்த காளி உங்களை ஆசீர்வாதம் செய்வாள். நன்றி.